ஒரே நைட்டில் வெயிட் கம்மி பண்ண முடியும்னா இன் ஸ்போர்ட்ஸில் சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, அது எல்லாருக்கும் பொருந்துமான்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக செட் ஆகாது எல்லாத்துக்கும். ஒரே நைட்டில் இப்போ வெயிட் ஏறி இருக்கா உங்களுக்கு, ஒரு மூணு கண்டினியூஸ் ஃபைட்டுக்கு அப்புறம் பாடி ட்ரெயின் ஆகும், கண்டிப்பாக வாட்டர் லாஸ் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும், திரும்பி அதை ரீகெயின் பண்ணணும். ரீகெயின் பண்ணால் நம்ம எகெயின் வந்து ஃபுட் இன்டேக்கும் சரி, ஃபுட் சப்ளிமெண்ட்ஸும் சரி, ஃப்ளூயிட் இன்டேக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் இப்படி பண்ணும் போது என்னென்னா நம்மளோட வாட்டர் கனல் ஃபுல்லாக ட்ரை ஆகும் போது கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மெடல்னு பார்க்கும்போது, கண்ட்ரியாக பார்க்கும்போது ஒரு மெடலாக பார்க்குறாங்க, அஸ் எ ஒரு ட்ரெயினர் நான் பார்க்கும்போது அவங்க வந்து சேஃபாக சர்வே ஆகிட்டாங்கன்னு தான் நான் என்னோட ஆங்கிளில் நான் பார்க்குறேன். ஏன்னா பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி. நம்ம வந்து ஒரு மெடலுக்காக ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுங்கிறது முட்டாள்தனமான விஷயம். அது யூஸ் பண்ணுற இது அந்த டைம் ஈவன் வந்து இன்டேக் ஒரு வாட்டர் இன்டேக் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி குடிக்காமல் இருந்தால் கூட அது ஒரு வேரியேஷன் காமிக்கும் வாட்டர் ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்கேலில் காமிக்கிற வெயிட்டை கம்மி பண்ணலாம். ஸோ அந்த வெயிட் கேட்டகரி ஒன்றா இருந்தாலும் அவங்க பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கு ஃபுட்டு எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஏத்தாப்பில் மாறுது. ஸோ அந்த மாற்றத்தை வச்சு தான் அந்த வெயிட் ஏறுறது இறங்குறது மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ போட்டிருக்க இந்த ஷர்ட் இருக்குல்ல, இதை கல்ட்டி வேயிங் ஸ்கேலில் வச்சுன்னா இது ஒரு 300 கிராம்ஸ் காமிக்கும். அதே மாதிரி கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஐ மீன் வாட்டர் இன்டேக் அந்த கம்மி பண்ணும் போது. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தற்பொழுது பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 100 கிராம் எடை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இரவில் நம்மளால் ஒரு சராசரி மனிதனால் எடையை குறைக்க முடியுமா, அப்படி குறைப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத குறித்து இன்றைக்கி பேசுகிறதுக்காக ஆல்கமி ஃபிட்னஸினுடைய ஹெட் கோச் தாஸ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். போது ஒரு 100 கிராமில் வந்துட்டு ஒரு தங்கப்பதக்கமே இந்தியாவுக்கு மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது 100 கிராம் ஒரு பெரிய விஷயமா அந்த இடத்துல வந்து எல்லாமே பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. உண்மையிலே வந்துட்டு கடைசி நேரத்தில் போய் எடையை குறைக்க முடியுமா, அதுக்கான வழிகள் இருக்கா? இப்போ வந்து நம்ம எப்படி வெளியில் வேறு மாதிரி இருக்கமோ நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷன்ஸும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வெயிட் கேட்டகரி ஒரு ஏஜ் கேட்டகரியாக பிரிக்கிறதோட ஒரு வெயிட் கேட்டகரியாக பிரிக்கும் போது அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு 50 கிலோ கேட்டகரி 55 கிலோ கேட்டகரி ஈவன் பாடி பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 50 கிலோ கேட்டகரி 60, 85 அப்படின்னு டிஃப்ரெண்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 50 to 60 இருக்கவங்க ஒரு கேட்டகரி வருவாங்க. ஸோ அவங்களோட ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தை கவர் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு கேம்னு வரும்போது ஒருத்தர் டாமினேட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு ஸ்போர்ட்னு பார்க்கும்போது அவங்க ரெஸ்லிங்கில் தான் ஒரு வெயிட் கேட்டகரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வெயிட் கேட்டகரி ஒன்றா இருந்தாலும் அவங்க பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கு ஃபுட்டு எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஏத்தாப்பில் மாறுது. ஸோ அந்த மாற்றத்தை வச்சு தான் அந்த வெயிட் ஏறுறது இறங்குறது மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வெயிட் கெயின் அப்படின்னு இங்கே பார்க்கும்போது என்னென்னா, அவங்க ஆக்சுவலாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 50 கேட்டகரியில் தான் அவங்க காம்படேட் பண்ணது. இப்போ ஒலிம்பிக்ஸில் இந்த 50 கேட்டகரினா ஆப்போனண்ட்டும் 50 தான். அவங்க இத்தனை பேர் ஃபேஸ் பண்ணாங்க தெரியுமா ரவுண்ட்ஸு, அவங்க எல்லாமே 50 கேட்டகரி தான். ஸோ ஈவன் நீங்கள் பவுட் அந்த ரிங்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இதில் உங்களுக்கு வந்து வெயிட்டை செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெயிட் கேட்டகரி பார்க்குறாங்க. ஆனால் அந்த வெயிட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் இப்போ இஷ்யூவாக இருக்குது. இப்போ உங்களோட கேள்வியுமே என்னென்னா, ஒரே நைட்டில் இப்போ வெயிட் ஏறி இருக்கா உங்களுக்கு, ஒரு 3 கண்டினியூஸ் ஃபைட்டுக்கு அப்புறம் பாடி ட்ரெயின் ஆகும் கண்டிப்பாக, வாட்டர் லாஸ் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும், திரும்பி அதை ரீகெயின் பண்ணணும். ரீகெயின் பண்ணால் நம்ம எகெயின் வந்து ஃபுட் இன்டேக்கும் சரி, ஃபுட் சப்ளிமெண்ட்ஸும் சரி, ஃப்ளூயிட் இன்டேக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது டிராஸ்டிக்காக அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, வெயிட்டு வந்து அப்பில் போயிருக்கு. ஐ மீன் வெயிட்டு டிராஸ்டிக் இறங்குற வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண வெயிட் வந்து அவங்களுக்கு ஏறி இருக்கு. 2 கிலோ எக்ஸ்ட்ரா போகும்போது அவங்க அடுத்த நாள் காம்படிட்டுக்கு 50 கிலோ கேட்டகரியில் இறங்கணும். அப்போ அந்த 50 கிலோங்கும் போது என்னென்னா, நைட் ஃபுல்லாக எகெயின் அவங்க ட்ரைனிங்கில் இருந்திருக்காங்க. ட்ரைனிங் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ்க்கான ட்ரைனிங். இப்போ ஒரே நைட்டில் வெயிட் கம்மி பண்ண முடியும்னா இன் ஸ்போர்ட்ஸில் சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, அது எல்லாருக்கும் பொருந்துமான்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா அது கண்டிப்பாக செட் ஆகாது எல்லாத்துக்கும். ஸோ ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் எல்லாமே வச்சு பண்ணுறாங்க. இருந்தாலும் அது வந்து நம்ம பாடி பிஹைண்டை தாண்டி பண்ணுற விஷயங்கள். அது நம்ம வந்து எல்லாருமே ஒரு மெடலாக பார்க்குறோம் அது. பட்டு நம்ம பாடியோட எஃபர்ட் சரி, அவங்களோட இவ்வளோ நாளான உழைப்புங்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நம்ம சிம்பிளாக வந்து ஒரு மெடல் போச்சுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் அந்த மெடல் கனவுங்கிறது ஒவ்வொருத்தரும் அதுக்கான எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க,
எத்தனை மணி காலையில் எழுந்திரிச்சு ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க, முடித்தோடனே எப்படி ஃபுட் இன்டேக் எடுக்கிறாங்க, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஃபேமிலி எப்படி மிஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி தான் அவங்க வந்து ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது சடனாக அந்த 2 கிலோ இறங்குறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக வந்து அதை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த என்ன வே ஆஃப் கேட்டகரி எடுக்கிறாங்கன்னா, டைரோட்டிக்ஸ்னு இருக்குது, அது வந்து வாட்டர் பில் அப்படிம்பாங்க. நம்ம பாடியில் ஃப்ளூயடை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பில் அது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃப்ளூயட் கண்டென்ட் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா பாடி வந்து 70% வாட்டர் கண்டென்ட்டு. அந்த வாட்டர் ஃப்ளூயடை கம்மி பண்ணாலே உங்களுக்கு வெயிட் டிஃப்ரென்ஷியேட் தெரியும் ஸ்கேலில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஒரு பனானா சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு 4 NML தண்ணி குடிச்சிட்டு நின்றிங்கனாலே 1 கிலோ எக்ஸ்ட்ரா காமிக்கும். நான் இப்போ போட்டிருக்க இந்த ஷர்ட் இருக்குல்ல, இதை குவாலிட்டி வெயிங் ஸ்கேலில் வச்சுன்னா இது ஒரு 300 grams காமிக்கும். அதே மாதிரி கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஐ மீன் வாட்டர் இன்டேக் அந்த கம்மி பண்ணும் போது. ஸோ இதை தாண்டி சோனா, ஸ்டீம் பாத்து, கண்டினியூஸ் கார்டியோ, ஸ்பின் பைக்கு, ரோயிங், அதுக்கப்புறம் ட்ரெட்மில், இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் மோடில் போய் பாடியில் வாட்டர். ஆனால் இப்படி பண்ணும்போது என்னென்னா, நம்மளோட வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக ட்ரை ஆகும்போது கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு நைட்லேயே கம்மி பண்ணலாமா, ஜென்ரல் பீப்புள்ஸ் வந்து அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அவங்க அவங்க கூட இருக்க டாக்டர்ஸ் நிறைய பேரை வச்சு அதை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காம்படிட்டிவ் போகும்போது வெயிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது அப்படி பண்ணுறாங்க. பட் அது வந்து இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டட். டைரோட்டிக்ஸ்னு இருக்குது, அது வந்து வாட்டர் பில் அப்படிம்பாங்க. நம்ம பாடியில் ஃப்ளூயடை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பில் அது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃப்ளூயட் கண்டென்ட் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா பாடி வந்து 70% வாட்டர் கண்டென்ட்டு. அந்த வாட்டர் ஃப்ளூயடை கம்மி பண்ணாலே உங்களுக்கு வெயிட் டிஃப்ரென்ஷியேட் தெரியும் ஸ்கேலில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கொலான் ஹைட்ரோதெரப்பின்னு இருக்குது. ஸோ இதை தாண்டி சோனா, ஸ்டீம் பாத்து, கண்டினியூஸ் கார்டியோ, ஸ்பின் பைக்கு, ரோயிங், அதுக்கப்புறம் ட்ரெட்மில், இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் மோடில் போய் பாடியில் வாட்டர். ஆனால் இப்படி பண்ணும்போது என்னென்னா, நம்மளோட வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக ட்ரை ஆகும்போது கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அடுத்தது ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நிறையா இருக்குது இதுக்கு பின்னாடி. நம்ம வந்து ஜென்ரலாகவே வந்து மெடல் மிஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்குறோம். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நான் பார்க்கும்போது நான் ஒரு ஹெல்த்தாக தான் பார்ப்பேன். அதை அதுக்கு அடுத்தது தான் எனக்கு மெடல். ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க ஹெல்த்தியாக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ ஒரு மெடல்னு பார்க்கும்போது கண்ட்ரியாக பார்க்கும்போது ஒரு மெடலாக பார்க்குறாங்க. அஸ் எ ஒரு ட்ரெயினர் நான் பார்க்கும்போது அவங்க வந்து சேஃபாக சர்வே ஆகிட்டாங்கன்னு தான் நான் என்னோடய ஆங்கிளில் நான் பார்க்குறேன். ஏன்னா பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி. நம்ம வந்து ஒரு மெடலுக்காக ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறங்கிறது முட்டாள்தனமான விஷயம் அது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெடல். சார், இந்த மாதிரி மல்யுத்தம் இந்த மாதிரியான ஒரு போட்டிகளுக்கு போகும்போது நம்ம வந்து உடலில் இருக்கக்கூடிய வெயிட்டை தான் குறைக்கணும் அப்படின்னு இல்லாமல், நம்ம வந்து சுற்றி இருக்க விஷயங்களையும் வச்சு நம்மளால் குறைக்க முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்களோட பயிற்சியாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் முடியை வெட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம், ப்ளஸ் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் நாங்கள் வந்து பண்ண முடியுமா, வெயிட் கம்மி பண்ண முடியுமா அப்படின்றதையும் நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? நம்ம இப்போ இந்த போட்டி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். பேசும்போது எண்ட் ஆஃப் த என்னென்னா, அந்த இடத்துல அந்த வெயிங் ஸ்கேல் என்ன காமிக்குதோ அதுதான் எண்டு. நம்ம ஜென்ரலாகவே ஒரு ட்ரெஸ்ஸோட வெயிட்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எடுத்து வெயிங் ஸ்கேலில் வச்சு பார்த்தா கூட அதோட வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண கம்மி டென்சிட்டி, ஐ மீன் GSM சொல்கிறோம், அதை கம்மி பண்ணால் கூட வெயிட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஸ்கேலில் இருக்க கணக்கு தான் வெயிட்டு. அவங்களுக்கு 50 அது வரணும். ஈவன் ஷூஸ் வந்து கிராம்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வெயிட் கம்மியாச்சுனாலும் அது வெயிட் கம்மியாக தான் காமிக்கணும். ஸோ இது பாசிபிள். இது உங்களுக்கு உங்களுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுற இது அந்த டைம், ஈவன் வந்து இன்டேக் ஒரு வாட்டர் இன்டேக் ஒரு 15 minutes முன்னாடி குடிக்காமல் இருந்தால் கூட அது ஒரு வேரியேஷன் காமிக்கும் வாட்டர் ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்கேலில் காமிக்கிற வெயிட்டை கம்மி பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் அப்போ அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே கரெக்டாக தான் எடுத்திருந்துருக்காங்க. அவங்க எடுத்த ஏன்னா அவங்க சைடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வின்னிங் சுச்சுவேஷன் ஒரு ஃபைனல் போகணுன்னா நம்ம மேக்ஸிமம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நம்மளும் ட்ரை பண்ணுவோம். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அங்கே வந்து ஆன் ஸ்பாட் ஆன் டைமில் என்ன வெயிங் காமிக்குதோ அதை தான் அவங்க கணக்கு எடுக்கிறாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூ மூலமாக தெரிஞ்சுருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி.